ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி பார்க்க போகிறது பிறப்பு இறப்பு சான்று. இந்த சான்றிதழை எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை செஞ்சு வாங்குறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்கிற தெற்படி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் வந்து எந்த இடத்துல பிறந்தீங்க, பிறந்த அப்புறமா அதை எந்த இதில் பதிவு பண்ணாங்க, ஊராட்சியில் பதிவு பண்ணாங்களா இல்லை நகராட்சியில் பதிவு பண்ணாங்களா இல்லை பெருவராட்சியில் பதிவு பண்ணாங்களா இல்லை மாநகராட்சியில் பதிவு பண்ணாங்களான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை இறந்தவங்களை பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா டெத்து சரி விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஊராட்சியில் உள்ள பேரூராட்சியில் பதிவு பண்ணது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த ஒரு வெப்சைட்லையும் போயிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ டெத்து சர்டிஃபிகேட்டும் சரி பர்த் சர்டிஃபிகேட்டும் சரி நீங்கள் வந்து எடுக்கணும்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூணு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நகராட்சியில் இருக்கிறவங்க எப்படி விண்ணப்பிச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பர்த் சர்டிஃபிகேட் சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம்க்கா, அந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கு, அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு கிடைக்கவே இல்லை எங்களுக்கு வரலையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எந்த இடத்துல பதிஞ்சிங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் நான் பதிஞ்சுதான் இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும், எங்கள் அப்பா அம்மா பதிஞ்சு தான் தெரியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். அது உண்மைதான், உங்கள் அப்பா அம்மா பதிஞ்சிருப்பாங்க. எங்கே பதிஞ்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஊரில் பேரூராட்சி இருந்தால் பேராட்சியில் பதிஞ்சிருப்பாங்க, அப்படி இல்லைனாக்கா அந்த ஊரில் இருக்கிற ஊராட்சி அப்புறம் மாநகராட்சியில் பதிஞ்சிருப்பாங்க. ஸோ இதை விட்டால் வேறு எங்கேயுமே பதிஞ்சிருக்க முடியாது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் வியூவை தான் வந்து பார்த்துட்டு இந்த ஊரில் குழந்தை வந்திருக்கா, ஸோ இவங்க செத்து போயிருக்காங்களா, இவங்க வந்து பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டு நோட்டு மூலயமா பதிவு பண்ணதை இப்போ கணினி மயமாக்கியிருக்காங்க, கம்ப்யூட்டரில் ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏற்றுன்னு தான் பார்த்தீங்கன்னாக்கா பேரூராட்சி ஊராட்சி மாநகராட்சின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஒரே வெப்சைட்டில் தேடி கிடைக்காததை நீங்கள் வந்து அந்தந்த பேரூராட்சி வெப்சைட்ல தேடி தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஊராட்சி. ஸோ இது ஊராட்சி வெப்சைட்னு சொல்ல முடியாது, இது பார்த்தீங்கன்னாக்கா பதிவுத்துறை வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டு பத்திரம் பதிவு பண்ணுறது அப்புறம் நில சம்மந்தம் பண்ணுற எல்லா தகவலுமே இதில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் விலங்க சான்றும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை டெஸ்க்டாப் மோட் ஆக்டிவேட் பண்ணிங்க. டெஸ்க்டாப் மோட் ஆக்டிவேட் பண்ண தெரியலனாக்கா இந்த இடத்துல மூணு டாட் ஐகன் இருக்குல்ல, இந்த ஐகனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெஸ்க்டாப் சைஸ் ஒன்று இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி ஆக்டிவேட் தான் வச்சிருக்கேன். ஸோ ஆக்டிவேட் பண்ண அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வெப்சைட்டு. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணும். லாகின் பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எப்படி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண தெரியலனாக்கா நம்ம வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அது வந்து பத்திரம் காண போனால் எப்படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்லியிருப்பேன் எப்படி இதுக்கு லாகின் பண்ணணும் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணு சொல்லிட்டு. அதை பார்த்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கிங்க. பாஸ்வேர்டு அப்புறம் லாகின் ஐடி கிரியேட் பண்ண அப்புறமா இந்த இடத்துல உங்களுடைய லாகின் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே இருக்கிற கேப்சிகா அப்படி இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்நுழைகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம விண்ணப்பிக்க போகிறோம், அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மின்னணு சேவைகள்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறமா கீழே வந்தீங்கன்னா சான்றளிக்கப்பட்ட நகல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கீழே வந்தீங்கன்னா பிறப்பு இறப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவண விவரம் தேடுதல்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தனிப்பட்ட விவரங்கள் அடுத்தது கட்டண விவரங்கள் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவண விவரங்களை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஆவண வகையை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும், இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து என்ன தேர்ந்தெடுக்க போகிறீங்க, பிறப்பு சான்றிதழ் தேர்ந்தெடுக்க போகிறீங்களா இல்லை இறப்பு சான்றிதழ் தேர்ந்தெடுக்க போகிறீங்களா இல்லை இறந்த பிறப்பு சான்றிதழ் தேட போகிறீங்களா கேட்பாங்க. அதாவது பிறந்த குழந்தை வந்து இறந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை பதிவு பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பதிவு பண்ணவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ தேட போகிறது பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் தேட போகிறோம். ஸோ அதனால் பிறப்பு சான்றிதழ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா சான்றிதழ் எண்ணு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏற்கனவே பிறப்பு சான்றிதழ் இருந்து மிஸ் ஆயிருந்தாக்கா உங்கள்கிட்ட அந்த ஜெராக்ஸ் இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து இங்கே இடத்துல கொடுத்து அந்த பதிவு எண்ணெல்லாம் கொடுத்து விண்ணப்பதார பேரெலாம் கொடுத்து வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கரெக்டாக. அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது, நம்ம பேர் மட்டும் தான் தெரியும், நமக்கு வேறு எதுவுமே தெரியாது நினச்சினாக்கா எந்த வருஷம் பிறந்தாங்கன்றது தெரியும்னாக்கா ஓகே. ஸோ தெரிஞ்சவங்கலாம் அதாவது சான்று எண்ணு பதிவு எண்ணு விண்ணப்பதார பெயர் தந்தை பெயர் தாய் பெயர் இதெல்லாம் தெரிஞ்சினாக்கா பிறந்த தேதியெல்லாம் தெரிஞ்சினாக்கா என்ட்ரு பண்ணிக்கிங்க. தெரியலனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே வந்துருங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் வந்து துணை பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது எங்கே பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஊர் எந்த சார் பதிவாளர் அலுவலகம் சொல்லிட்டு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணல, உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராமம் கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி இந்த சார் பதிவு கொடுத்தவங்க உங்களுக்கு கிராமத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் மெயினாக கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு தான், இதுவும் இதுவும் தான் கொடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிறப்பு சான்றிதழ் எடுக்க போகிறீங்கன்னா அந்த பிறப்பு சான்றிதழ் வந்து எந்த வருஷம் வந்து பிறந்தாங்க நீங்கள் எடுக்க போகிறீங்களா அந்த பிறப்பு சான்றிதழ் அவங்க வந்து எந்த வருஷம் பிறந்தாங்கன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு எந்த வருஷம் பிறந்தாங்கன்றதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா 1992 கொடுத்துருக்கேன். ஸோ அதேமாரி இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு அதே வருஷத்தை இந்த இடத்துலையும் கொடுங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுனா அந்த வருஷத்தை கொடுங்க. ஸோ 1992 நான் ரெண்டு இடத்துலையும் கொடுத்துட்டேன். கொடுத்த அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேடுகன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே கொடுக்கல, வெறும் வருஷத்தை மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா எனக்கு பிறந்த தேதி தெரியாது வருஷம் மட்டும் தான் தெரியும், அதனால் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சாக்கா நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து 92 யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்க எல்லாமே இப்போ காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகி
திரும்ப வந்திருக்கு. கீழே ஸ்கால் பண்ணுங்கள். பண்ணினா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 1992 யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்திருக்கும். கிட்டத்தட்ட பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா 47 பக்கம் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான். ஒன்று ஒன்றா நீங்கள் தேடி தேடி பார்க்கணும். ஸோ தேடி தேடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2வது பேஜ் அந்த மாதிரி 3வது பேஜ் மாறினே இருக்குது. ஸோ தேவைன்றவங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதே நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணலாம் முடியல, எனக்கு வந்து எனக்கு நேமு அதுக்கப்புறம் பிறந்த தேதி தாய் பேர் தந்தை பேர்லாம் தெரியும்னாக்கா நீங்கள் இந்த இடத்துல ஃபில்லப் பண்ணிக்க வேண்டியதான். இந்த இடத்துல ஃபில்லப் பண்ணிட்டு எந்த அலுவலகத்தில் நீங்கள் வந்து பதிவு பண்ணிங்களோ, சார் பதிவு அலுவலகம், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் வருஷத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா டேரெக்டாக அந்த பர்டிகுலர் பேஜ் மட்டும் வந்து நிற்கும். அவங்க மட்டும்தான் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்றதால நான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ஒட்டம் மொத்தம் 1992 பிறந்தவங்க எல்லாத்தையுமே இதில் காமிச்சிருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லிவிட்டு ஸோ இந்த பேர் தான் நான் இந்த பேரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுடைய பத்து சர்டிஃபிகேட் செலக்ட் ஆகிருக்கும், நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த பேரை பிரிண்ட் எடுத்துக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், இது கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண அப்புறமா இணைய வழி விண்ணப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை கூட சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட விவரங்களை கொடுக்கணும். கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பெயர் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கிங்க தமிழில். அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுடைய அடையாள வகைப்பாடு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணினாக்கா ஏதாவது ஒரு அடையாள இது என்ன கொடுக்கணும் நீங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு நம்பரு இல்லைன்னா மாட்டு சான்றிதழ் நம்பர் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது ஆதார் கார்டெலாம் இருக்குது. அதே மாதிரி ஆதார் அட்டைன்னா ஆதார் அட்டை கொடுங்க, இல்லை கணக்கு புத்தகம் என்ன இருந்தால் கூட கொடுங்க, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் தான் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி எது உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆதார் அட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் அட்டை என்னவோ அதை வந்து இந்த இடத்துல கொடுங்க. ஸோ ஆதார் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஒன்று பேர், அப்புறமா உங்களுடைய அடையாள அட்டை, அதுக்கப்புறமா மின்னஞ்சல் அதாவது இமெயில் ஐடி, இந்த இடத்துல கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லாமே ஸ்டார் போட்டது எல்லாமே முக்கியமான இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல உங்களுடைய முகவரி விவரங்கள் கேட்டிருப்பாங்க. தேவைன்னா இதை என்டர் பண்ணுங்கள். இதில் எதுவும் ஸ்டார் எதுவும் கொடுத்துக்கல. உங்களுடைய டோர் எண்ணெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய அஞ்சலக குறியீடு இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கிறீங்க கேட்கும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டைம் நீங்கள் சரின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டுனா திரும்ப திருத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களா கேட்டிருக்கோம். ஆமாம் சரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது, கட்டண விவரங்கள் சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கட்டணத்துக்கான விவரம் கேட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா, தேர்தல் கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா, சான்றிட்ட நகல் கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 200 ரூபா கேட்டிருக்காங்க. மொத்தம் 305 ரூபா கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த டாக்குமெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட்டு. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பே பண்ணணும்னா இப்போயே நீங்கள் பணம் செலுத்தினாக்கா இந்த இடத்துல செலுத்துகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வந்து பொறுமையாக பணம் கட்டிக்கிறேன்னாக்கா பேக் போயிட வேண்டியதான். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகாது. ஸோ நம்ம இப்போ இப்போயே உங்களுக்கு வந்து பணம் கட்ட போகிறீங்கன்னா செலுத்துகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கனாக்கா உங்களுடைய நெட் பேங்கிங் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கீழே ஸ்கால் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்கள் விண்ணப்பதாரர் பெயர், அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் பெயர் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். இந்த இடத்துல வந்து அலுவலக பெயர் கொடுத்துருப்பாங்க, எந்த அலுவலக பெயரும் நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த அலுவலக பெயர் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முகவரி விவரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மாவட்டம், அதுக்கப்புறம் வட்டம், கிராம பெயர், மாநிலம், கதவு என்ன இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இருந்திருக்கும், நம்ம எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் வந்துடும் இந்த இடத்துல, அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் என்ன இருக்குது, கீழே ஸ்கால் பண்ணினா எவ்வளோ விவரங்கள் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். 305 ரூபா மொத்தம் ஒரு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ கீழே ஸ்கால் பண்ணினாக்கா இந்த இடத்துல சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்ணப்ப எண்ணெய் தான், இப்போ தற்போதே செலுத்த போகிறீங்களா இல்லை பிறகு செலுத்த போகுதான்னு கேட்பாங்க. நீங்கள் இப்போயோ நீங்கள் வந்து பணத்தை கட்ட போகிறதா இருந்தால் தற்போது செலுத்துகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இல்லை பிறகு கட்ட போகிறதா இருந்தால் பிறகு கட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தற்போதே செலுத்துகின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாக்கா நெட் பேங்கிங் ப்ராசஸ் போகும். ஸோ நான் இப்போ தற்போதே கட்டுறதா இருந்தாக்கா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த பேங்க் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் குடிப்பீர்களான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ சரி ஆம் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்துங்க. படித்து பார்த்த அப்புறமா கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் விதிமுறைகளை மற்றும் நிபந்தனைகளையும் ஒப்புக்கொள்கிறேன் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சமர்ப்பிக்க என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய நெட் பேங்கிங் ப்ராசஸ் வந்து எந்த பேங்க் செலக்ட் பண்ணிங்களோ அந்த பேங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த லாகின் கொடுத்தீங்களோ, இண்டிவிஜுவல் லாகின்னா இண்டிவிஜுவல் லாகின் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணினாக்கா நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான் டேரெக்டாக. ஸோ மணி அந்த எவ்வளோ பணம் கேட்டாலும் அவ்வளோ பணத்தை நீங்கள் வந்து கட்டின அப்புறமா உங்களுக்கு வந்து விண்டோ ஒரு அக்லைன்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த அக்லைன்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அக்லைன்மெண்ட்டில் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்கா
டேரெக்டாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கனா ஒரு டவுன்லோட் லிங்க் இருக்கும், பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க். அது கீழே சரின்ற பட்டன் கிளிக் பண்ணுறாங்க, அந்த டவுன்லோட் லிங்க் சர்வ் கலரில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணினாக்கா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப் ஒன்றும் கிடையாது, அது வந்து இதுக்கப்புறம் என்ன நீங்கள் ப்ராசஸ் பண்ணுன்றதை டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுனாக்கா ஹோம் பேஜ் வந்துருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுனாக்கா திரும்ப ஹோம் பேஜ் வந்துட்டு இந்த இடத்துல மின்னணு சேவைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சான்று அளிக்கப்பட்ட நகல் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா கோரிக்கை பட்டியல் கேட்டிருப்பாங்க, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஸோ கீழே ஸ்கால் பண்ணினாக்கா இந்த இடத்துல பிறப்பு சான்று வந்திருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா விண்ணப்ப எண்ணு போட்டிருப்பாங்க. ஸோ பதிவு எண் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்படும் சொல்லிருக்கும். ஸோ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பிடிஎஃப் டவுன்லோட் ஆப்ஷன் இருந்தால் அதை கிளிக் பண்ணினாக்கா டேரெக்டாக நீங்கள் டவுலோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஏன் ஒரு ரெண்டு நாள் ஆகுனாக்கா அவங்க வந்து உங்களோட வீடியோஸை எடுத்து சர்ச் பண்ணுவாங்க, தேடி டவுன்லோட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பணம் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதேமாதிரி வேறு வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா பணம் கட்ட தேவையில்ல, அதில் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாநகராட்சி, அப்புறம் பேரூராட்சி, அப்புறமா நகராட்சி, இந்த இதெல்லாம் வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்தந்த வெப்சைட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அவங்க. அந்த ஊராட்சி சொல்கிறாங்கல்ல, இப்போ இது வந்து ஊராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி ஊராட்சியில் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் டவுலோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேரூராட்சி வெப்சைட்டில் தேடிட்டு எனக்கு வந்து கிடைக்கல, பத்து சீட்டு கிடைக்கலான்னுவாங்க. அதேமாதிரி நகராட்சி வெப்சைட்டில் போய் தேடிட்டு கிடைக்கலான்னுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல பிறந்தீங்க, அது வந்து எங்கே ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து வெப்சைட்டு போய் தேடுங்க. ஸோ அந்த நாலு வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தேடிக்கலாம். இதேமாதிரி ஆப்ஷன் தான் சேமு. இந்த நகராட்சிக்கு மட்டும் எப்படி நீங்கள் வந்து தேடணும், லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடி கிரியேட் பண்ணணும் சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் ஃப்ரீ தான், இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் காசு வாங்குறாங்க. ஸோ இது வந்து பத்திர பதிவு அலுவலகத்தோட வெப்சைட்டு, அதனால் இதில் எதை நீங்கள் அப்ளை பண்ணாலும் காசு தேவைப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை சொல்லணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு